விவசாயி இன்ஜினியர் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி கவுன்சிலிங் கோட் 4680 கால் 9944046643 மூலிகை மசாலா பொருட்கள் நவதானியங்கள் காஃபி தூள் எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652 சென்னை ஆழ்வார்பேட்டை நாரதகாட சபாவில் June 8 to 13 வரை கோவிந்தபுரம் பாலாஜி பாகவதர் வழங்கும் திருகுரு ஆற்றுப்படை உபன்யாசம் அனைவரும் வருக குரு அருள் பெறுக. உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை. அதுல ஒரு பெரிய கான்ட்ரவர்சி என்னன்னா, ஒரு ஒரு 8 ரேங்க் கிட்ட பார்த்தோம்னா அடுத்தடுத்து ரெஜிஸ்டர் நம்பர் எல்லாரும் சேம் சென்டர்ல வந்து எழுதியிருக்காங்க. இது வந்து பெரிய க்வெஸ்சன் ஏற்படுத்துது. அதோட சேர்த்து பார்த்தோம்னா 719, 718 அதெல்லாம் வந்து நெகட்டிவ் மார்க்கிங்ஸ்லாம் பேலன்ஸ் பண்ணா கூட அப்படி ஒரு மார்க் வர பாசிபிளே கிடையாது, எப்படி அது வந்துச்சு அப்படி சொல்லி நிறைய க்வெஸ்சன் த்ரோ பண்றாங்க. இந்த விஷயத்தை நீங்க எப்படி மேம் பாக்குறீங்க? ஆக்சுவலா நீங்க வந்து ரெண்டு க்வெஸ்டின் சேர்த்து கேட்டிருக்கீங்க. முதல் உள்ள விஷயம் வந்து 67 மாணவர்கள் வந்து சென்டம் எடுத்திருக்கிறாங்க, அதுலயே ஒரு இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு, அது எப்படி வந்து ஒரே சென்டர்ல உள்ளவங்க அப்படி மார்க் எடுக்க முடியும்? எனக்கு வந்து இந்த க்வெஸ்டனை கேட்டது மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இந்த தமிழ்நாட்டுல 7 பேர் வந்து 720 வாங்கினாங்களா, அதுல 4 பேர் 720 வந்து ஒரே கோச்சிங் சென்டரை சேர்ந்த ஒரு இடத்தில் படித்த மாணவர்கள். நான் அது எந்த சென்டர்னு பேர் சொல்ல மாட்டேன், தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. பட் ஐ எம் ஹேவிங் டேட்டா வித் மீ. ஸோ அதாவது அந்த பிள்ளைகள் காப்பி பண்ணாங்களா, இல்ல மால் பிராக்டிஸ் பண்ணாங்களா, இல்ல வேற ஏதாவது க்வெஸ்சன் பேப்பர் லீக் பண்ணாங்களா, இதையெல்லாம் நீங்க டவுட் பண்ணீங்கன்னா பரவாயில்ல. ஆனா ஒரு சென்டர்ல பிள்ளைகள் ஒரே ஒரு ஒரு 10 பிள்ளைங்க வந்து 720 எடுத்ததுனாலேயே அந்த பிள்ளைங்க வந்து காப்பி தான் பண்ணிருக்கணும், மால் பிராக்டிஸ் தான் பண்ணிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து எவ்வளவு ஒரு மோசமான நம்முடைய மனநிலைமை. அதாவது என் பிள்ளை உயர்வுன்னு சொல்றதுக்கு எனக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குங்க, ஆனா நீ வந்து காப்பி பண்ணி தான் மார்க் எடுத்திருப்ப அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. அடுத்தது வந்து நீங்க அந்த 718, 719 அப்படிங்கறத பத்தி கேட்டீங்க, அது வந்து ஒரு மிகப்பெரிய இஷ்யூ ஆக்சுவலா. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பஞ்சாப், ஹரியானா, டெல்லி, சத்தீஸ்கர் இந்த 4 ஸ்டேட்ல இருந்தும் கிட்டத்தட்ட வந்து 1563 கேண்டிடேட்ஸ் வந்து கோர்ட்ல ரிட் பெட்டிஷன் போடுறாங்க. எங்களுக்கு வந்து அந்த எக்ஸாம் டைமுக்குள்ளார உள்ளதுல டைம் அலாட்மெண்ட்ல இஷ்யூ இருந்தது, அதனால எங்களால இத்தனை க்வெஸ்டன் அட்டன் பண்ண முடியல, எங்களுக்கு அதுக்கு கிரேஸ் மார்க் கொடுக்கணும், இதுக்கு ப்ரொசீடிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னா, இதே மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் தேர்வுல வந்து அந்த இவங்களால அதாவது என்டிஏ தேர்வு நடத்தியவர்கள் மட்டும் இல்லாமல் அந்த சென்டர் இருக்கும்ல, அந்த சென்டர்ல ஒரு பவர் இஷ்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு இன்டர்நெட் இஷ்யூ கனெக்டிவிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதனால அந்த குறிப்பிட்ட டைத்துக்கு ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகுது, அதனால எங்களால இத்தனை க்வெஸ்சன் அட்டன் பண்ண முடியல, எங்களுக்கு மார்க் வேணும்னு கேட்கும் பொழுது 13/6/2018 வந்து ஒரு போர்ட்ட ரிட் பெட்டிஷனை பேஸ் பண்ணி வந்து அந்த லாஸ் ஆஃப் டைம் அப்படிங்கிறதுக்கு கிரேஸ் மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ இந்த கேஸை அவங்க இந்த ப்ரொசீடிங்ஸை காமிச்சு கேட்கும் பொழுது அந்த அடிப்படையில் கோர்ட்டு கொடுத்த டைரக்ஷனோட அடிப்படையில எப்படி கிரேஸ் மார்க் கொடுக்கறது, எவ்வளவு நிமிஷத்துக்கு எப்படி கொடுக்கணும்னு இருக்குது. ஆக்சுவலா என்டிஏல வந்து ஒரு க்வெஸ்டன் எழுதாம நீங்க விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4 மார்க்ஸ் நீங்க எழுதி மைனஸ் ஆச்சுன்னா 1 மார்க் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அப்போ அந்த 1 மார்க்குன்னு வரும்போது 1 7:15 வரும், இல்ல 7:16 வரும். இந்த 7:18, 7:19 அப்படிங்கறதே அந்த பேஸ்ட் ஆன் த மினிட்ஸ் தே ஹவ் லாஸ்ட், அதை பேஸ் பண்ணி அவங்க அந்த அவங்களுக்கு லாஸ் ஆன டைமுக்கு அதுக்கு ஒரு அதுவும் சொல்றாங்க. இப்பொழுது அதாவது இதுக்குதான் என்ன சொல்லணும் அப்படின்னா, என்டிஏ கொடுக்குற அந்த பிரஸ் ரிலீஸையாவது நாம படிச்சுட்டு இந்த அரசியல்வாதிகள் பேசணும் அப்படின்னு சொல்றது அதுக்குதான். அவங்க சொல்றாங்க, நாங்க ஒரு கமிட்டி அமைச்சு அந்த எந்த சென்டருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி லாஸ் ஆஃப் டைம்னு எங்க கிட்ட கோர்ட்ல கேட்டாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை எடுத்து
அது உண்மையிலேயே அந்த சென்டர்ல அந்த ஃப்ளோர்ல அப்படிதான் இஷ்யூ ஆயிருக்கான்றத பார்த்து, எத்தனை நிமிஷம் ஆயிருக்குன்றத பார்த்து, நமக்கு யூஸ்வலா வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லயே எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ இவ்வளவு குவெஸ்டின் அப்படின்னா எவ்வளவு நேரத்துல அட்டன் பண்ண முடியும், அப்ப ஒரு குவெஸ்டனுக்கு எத்தனை நிமிஷம் இப்படிலாம் நம்ம கால்குலேட் பண்ணுவாங்க. அப்படி கால்குலேட் பண்ணும்போது இத்தனை நிமிஷத்துல எத்தனை குவெஸ்டின் அட்டன் பண்ணி இருக்க முடியும், அப்ப இதுக்கு எப்படி கிரேஸ் மார்க் போடுறது, இது எல்லாமே தன்னிச்சையாக என்டிஏ எடுத்தது இல்ல, ஒரு கமிட்டி கொடுத்து அந்த கமிட்டி அந்த கோர்ட்டோட ப்ரொசீடிங்ஸை ஃபாலோ பண்ணி சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு அந்த மினிட்ஸை எடுத்து அந்த மினிட்ஸ்ல இருந்து எப்படி கொடுக்கணும் அப்படிங்கறத செக் பண்ணி அதற்கு பிறகு கொடுத்ததுதான் இந்த 718 719. இதே மாதிரி ஒரு விஷயம் நம்ம தமிழ்நாட்டுல 1567 பேர் எழுதின பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில இப்ப சமீபத்துல நடந்தது. அப்ப பசங்க என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 190 பேர், மோர் தென் 10%. இங்க எத்தனை லட்சம் பேர் எழுதியிருக்கிறாங்க, 23.5 லட்சம் பேர் வந்து என்டிஏ மூலமாக நீட் தேர்வு எழுதினதுல கம்ப்ளைண்ட் பண்ணது 1563. ஓகேங்களா? ஆனால் நம்ம ஸ்டேட்ல பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில வெறும் பிஹெச்டிக்கு உள்ள என்ட்ரன்ஸ் 1567 பேர்ல 193 பேர், மோர் தென் 10%. குவெஸ்டன், அதாவது அந்த இன்டர்நெட் எங்களுக்கு வந்து கரெக்டா கிடைக்கல, லாகின் ஆகல, எல்லாம் டைப் பண்ணி முடிச்சு சப்மிட் பண்ற நேரத்துல அப்படியே டிசப்பியர் ஆயிடுச்சு. அதனால எங்களுக்கு வந்து ரீ எக்ஸாம் நடத்துங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கேட்டு கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் நடத்த முடியாதுன்னு சொல்லி அத்தனை பசங்களும் போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க வந்து இதை கன்சிடர் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. 1500 பேர் நடத்துறக்கு எக்ஸாமுக்கே 190 பேருக்கு இந்த இஷ்யூ வரும் பொழுது, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தவறு நடந்தாலும் அது தவறு தான், அது சரி செய்யப்பட வேண்டியதுதான். அப்போ 23 லட்சம் பேர்ல ஒரு 1563 பேர் கேஸ் போட்டு அதுல வாங்கியிருக்கிறாங்க. இந்த 67 பேர் வந்து 720 வாங்கினதுல கிட்டத்தட்ட 44 ஸ்டூடெண்ட், ஏன்னா ஒவ்வொருத்தரும் படிக்கும் போது லாஸ்ட் மினிட்ல எனக்கு உங்க சைட்ல உள்ள மிஸ்டேக்னால, இப்போ நான் வந்து ஹால் டிக்கெட் எடுத்துட்டு வரல, இனி என்ன எக்ஸாம் எழுத வேணாம்னு சொல்லு, நான் காப்பி அடிச்சேன், என்ன டீபார் பண்ணு, நான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன், உங்க சைட்ல இஷ்யூ வரும்போது அவன் கிரேஸ் மார்க் கேட்கறது நியாயம், அதை கொடுக்கறதுக்கு தான் இது வந்து ஜட்ஜ்மெண்டலாவே சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்குறாங்க, அந்த வேர்டிக்ட் படிதான் கொடுத்துருக்குறாங்க. அதனால இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளாக என்ன வேணா பேசலாம், ஆனால் இந்த உள்ள விஷயத்த பிரஸ் ரிலீஸையாவது அவங்க படிச்சாங்களான்னு எனக்கு தெரியல. மேம் இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்டே பார்த்தோம் அப்படின்னா, ஜட்ஜ் வந்து ஒண்ணு சொல்றாங்க, நீங்க வந்து நீட்டோட புனிதத்தன்மையே போயிடுச்சு, நீங்க வந்து இப்ப வந்து கவுன்சிலிங், நீட் கவுன்சிலிங்க வந்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிதான் கேஸ் போட்டது. கவுன்சிலிங் எல்லாம் ஸ்டாப் பண்ண வேணாம், பட் கவுன்சிலிங்க்கு முன்னாடி இதை பத்தின ஒரு விரிவான அறிக்கை வேண்டும், லைக் கொஷின் பேப்பர் லீக்கேஜ் சொல்லி லீக் ஆனது அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொல்றாங்க, அந்த விஷயத்த பத்தின கிளியரான எங்களுக்கு ஒரு அறிக்கை மாதிரி நீங்க சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி என்டிஏக்கு வந்து இப்போ கோர்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்க சொன்ன மாதிரி அந்த கிரேஸ் மார்க்ஸ்லயுமே வந்து பெரிய டிஃபரன்ஸ் சொல்றாங்க, ஒரு 100 மார்க்கு மேலாம் கிரேஸ் மார்க் போடுவாங்க அப்படின்ற மாதிரியான கிளைம்ஸும் வருது. ஆமா இருக்குல்ல, எத்தனை நிமிஷம் நீங்க வந்து எனக்கு எக்ஸாம் எழுத முடியாம போச்சுங்கிறத பேஸ் பண்ணி தானே உங்களுக்கு கிரேஸ் மார்க் இருக்கும். இப்போ சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்குது கண்டிப்பாக அது சரியான விஷயம், நீங்க அறிக்கை கொடுங்கன்னு நேத்திக்கே என்டிஏல உள்ள இருந்து சொல்லிட்டாங்க. நாங்க வந்து அதுக்காக ஒரு கமிட்டி போட்டிருக்கோம், அந்த கமிட்டி உங்களுக்கு இப்ப வரைக்கும் நாங்க சொல்றோம் லீக் ஆனதுக்கு எந்த ப்ரூஃபுமே இது வரைக்கும் கொடுக்கல. ஏங்க நீங்க வந்து லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லலாங்க, ஆனா நீங்க ப்ரூஃபு கொடுக்கணும்ல, புரியுதுங்களா? இந்த குவஸ்டின் இந்த சென்டர்ல லீக் பண்ணிருக்காங்கன்னு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு தடவை ராஜஸ்தான் சென்டர்ல அந்த மாதிரி குவஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு. லீக் பண்ணது யாரு? அங்க குவஸ்டின் பேப்பர் ரிசீவ் பண்ண பிரின்சிபல். ஓகேங்களா? இதே மாதிரி மகாராஷ்டிரால ஒரு தடவை மால் பிராக்டிஸ் நடந்தது, போட்டோவையே மாத்தி ஹால் டிக்கெட்ல ஒருத்தருக்கு பதிலா இன்னொருத்தங்க, அதை செஞ்சது யாரு? ஒரு இடத்துல ஒரு பிசினஸ் மேனோட குழந்தை, இன்னொரு இடத்துல ஒரு டாக்டரோட பிள்ளை. அப்போ இதுதான் நான் சொல்றேன், நீட் எவ்வளவு சாமானிய மனிதர்களுக்கு உதவு செய்து படிக்கல அப்படின்னா யாராலையும் அதை ரீச் பண்ண முடியலங்கிறதுனாலதான் இந்த மாதிரி எப்படியாவது மால் பிராக்டிஸ் பண்ணி உள்ளுக்குள்ள போகணும் அப்படிங்கறத முயற்சி செய்யறாங்க. கண்டிப்பாக கோர்ட் கேட்டதுக்கு என்டிஏ வந்து கொடுப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஜேஇஇ எக்ஸாம் தொடர்ந்து பல வருஷமா நடந்துகிட்டு இருக்குது, அங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனையே வரல. இது முழுக்க முழுக்க ஏன் அரசியல் ஆகுது அப்படின்னா, ஜேஇஇ தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் ஐஐடி என்ஐடிக்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்கு,
இங்க எஸ்பெஷலி மகாராஷ்டிரா தமிழ்நாடு மாதிரி இடங்கள்ல ஆந்திரா இந்த மூணுத்துலயும் தான் இந்தியாவிலேயே அதிக அளவு மருத்துவ கல்லூரிகள் தனியார் வசம் இருக்கின்றன. சோ அந்த தனியார் வசம் யாரு அப்படிங்கறது அவங்கவுங்க மனசாட்சிக்கு நான் விடுறேன், அவங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க. இங்க அதுதான் பிரச்சனை. எவ்வளவு என்டிஏ டிரான்ஸ்பெரன்சியா இருக்குன்றதுக்கு நான் சொல்றேன் பாருங்க. இப்ப ஒரு நீங்க க்வெஸ்சன் பேப்பர் எழுதுறீங்க, 23.5 லட்சம் பேர் மே 5ஆம் தேதி எழுதியிருக்கிறாங்க, நீங்க ஜூன் 1st week ரிசல்ட் கொடுக்குறாங்க. அவங்க 23.5 லட்சம் பேரோட ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து இட் இஸ் அவைலபிள் இன் த வெப்சைட், நீங்க பாத்துக்கலாம். நான் எழுதுனதுக்கு எனக்கு சரியான மார்க் போட்டிருக்கீங்களா தப்பான மார்க் போட்டிருக்கீங்களான்னு எப்போ ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே, அதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு ஆன்சர் கீ கொடுக்குறாங்க. ஆன்சர் கீ கொடுத்தா இந்த கேள்விக்கு எனக்கு என்னோட பேப்பர்ல நீ தப்பா மார்க் போட்டிருக்கியா ரைட்டா மார்க் போட்டிருக்கியான்னு அனதர் இன்ஃபர்மேஷன் நான் சொல்றேன் பாருங்க. கிட்டத்தட்ட அந்த க்வெஸ்சன்ல ஒரு இஷ்யூ வந்துச்சு, அந்த இஷ்யூவை பத்தி யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே நுனிப்புல் மேயறவங்க, உள்ளார்ந்த பாக்குற அந்த விஷயங்கள் யாருக்குமே இங்க தயாராக இல்ல, தெரிஞ்சுக்க முயற்சி செய்யறதும் இல்ல. கிட்டத்தட்ட 13,737 பேர் வந்து சேலஞ்ச் பண்ணாங்க. என்ன அப்படின்னு சொன்னா ஒரு க்வெஸ்சன், அந்த க்வெஸ்சன்ல வந்து ஆட்டம் ஆஃப் ஈச் எலிமெண்ட் அப்படிங்கறதும் ஆட்டம் ஆஃப் மோஸ்ட் எலிமெண்ட், இந்த ரெண்டு வார்த்தைகள் இருக்குல்ல, ஈச் அப்படிங்கிறது வேற ஒரு மீனிங்கை டெனோட் பண்ணும், மோஸ்ட் அப்படிங்கிறது வேற ஒரு மீனிங்கை டெனோட் பண்ணும். அந்த புக்ஸ்ல ஒரு சில பழைய புக்ஸ்ல வந்து ஈச் அப்படிங்கிறது, ஒரு சில புது புக்ல மோஸ்ட் அப்படின்ற வார்த்தைகள் இருக்கு. அப்ப பிள்ளைகள் ஆன்சலர் எழுதின பிள்ளைகள் பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணும் போது நான் எந்த புக்கை வச்சு படிச்சேனோ நான் ஈச்னு படிச்சிருப்பேன் இல்லைனா மோஸ்ட்னு படிச்சிருப்பேன். ஆனால் ஒருத்தருக்கு ரைட்டு ஒருத்தருக்கு தப்புன்னு இருக்கவே 13,000 பிள்ளைங்க சேலஞ்ச் பண்ணி அவங்க அவ்வளவு அழகு பாருங்க, அதுல அந்த பிள்ளைங்க சொல்லியிருக்கிறாங்க சேலஞ்ச் பண்ணும் போது NCERTயோ இல்ல இது தப்பு இது ரைட்டுனோ இது வரைக்கும் எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லை. அப்போ ஐ எம் ரெடி டு ஸ்டடி எனி மெட்டீரியல். அப்ப எனி மெட்டீரியல்னு இருக்கும்போது இதுல ஒரு ஆன்சர் இருக்கு அதுல ஒரு ஆன்சர் இருக்கு, ரெண்டுத்துக்குமே நீ மார்க் கொடுக்கணும்னு கேட்டாங்க. இதுல என்னுடைய நண்பருடைய குழந்தை உட்பட 13,000 பிள்ளைகளுக்கு வந்து அந்த ரெண்டு க்வெஸ்டினுக்கும் நீ எந்த ஆப்ஷன் கொடுத்தாலும் சரின்னு கொடுத்துருக்குறாங்க, அது அவைலபிளா இருக்கு. இப்படி ஒரு க்வெஸ்டன் நீங்க என்ன எழுதுனீங்க உனக்கு ரைட்டா ராங்கான்னு டிரான்ஸ்பரண்டா தெரியுது, ஆன்சர் கீக்கு உனக்கு மார்க் போட்டிருக்காங்களா நீ செக் பண்ணிக்கிறதுக்கு தெரியுது, வேறு இருந்தா நீ இமீடியட்டா சேலஞ்ச் பண்ணுன்னு சொல்லி அந்த மார்க் கொடுக்கறதுக்கு இருக்குது. இப்படி அவ்வளோ டிரான்ஸ்பெரன்சியா அந்த என்டிஏ நடந்துகிட்டு இருக்கும் போது முழுக்க முழுக்க அரசியல் காரணங்களுக்காக எப்படியாவது இந்த தேர்வை நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா மெடிக்கல் காலேஜ்ல ஒரு காலத்துல லட்ச லட்சமா கோடி கோடியா பணம் வாங்கின மாதிரி திரும்பவும் அதை கொண்டு வந்துட முடியாதா அப்படிங்கிறதுக்கு தான் பெரிய அளவிற்கு வந்து இங்க வேலைகள் நடந்துகிட்டு இருக்குதுன்னு பாக்குறோம். ஏன்னா உதயநிதி அவர்கள் ரகசியம் சொன்னாரு, இன்னி வரைக்கும் அந்த ரகசியம் என்னன்னு யாருக்காவது தெரியுமா? ஒரு ரகசியம் சொன்னாரு, எல்லாரும் உதயநிதியா மாறணும்னு சொன்னாரு, எல்லாரும் வந்து போராடுங்கன்னு சொன்னாரு, இதுதான் அந்த ரகசியமா? சொல்லுங்க பாப்போம். இப்போ அகைன் இந்த இஷ்யூ வந்தோடனே இப்போ நீட்டை வந்து ஒழிச்சே தீர்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேம் லைக் ராகுல் கூட வந்து நாங்க 24 லட்சம் மாணவர்களுக்காக நாங்க வந்து குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா என்னைக்கு தமிழக முதல்வர் ட்வீட் போட்டாரோ அன்னைக்கு இந்த ரிசல்ட் வந்த இஷ்யூ இருக்கு இல்லையா, அதை பத்தி ஒரு தொலைக்காட்சி ஊடகம் வந்து ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து கேள்வி கேட்குது. அதுல ஒரு பொண்ணு அவ்வளவு அழகா பதில் சொன்னா, நான் வந்து என்னோட ட்விட்டர் பேஜ்லயே அதை போட்டிருக்கிறேன். அந்த பொண்ணு சொல்லியிருக்குது, நான் வந்து இதெல்லாம் நீங்க கஷ்டம்னு நினைச்சு பயப்படவே பயப்படாதீங்க, நான் கூட அப்படி நினைச்சுதான் பயந்து போய் எழுதுனேன், நான் எந்த கோச்சிங்க்குமே போகவே இல்லை, நான் இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கிறேன், எனக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அவ்வளவு தன்னம்பிக்கையோட சொல்லுது, நான் 1 மாசம் வீட்டுல இருந்து நானாதான் கோச்சிங் எடுத்து படிச்சேன் அப்படின்னு. சோ இந்த கோச்சிங் சென்டர் அடுத்த கதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த கோச்சிங் சென்டர் வியாபாரம் கொளிக்குது, கோச்சிங் சென்டர்ல படிச்சவங்க தான் நிறைய மார்க் எடுக்கிறாங்க, இப்ப என் புள்ள 40 மார்க் எடுக்குதுன்னு வச்சுக்கோப்பா, நீங்க 90 மார்க் எடுக்கிறீங்க, உங்களுக்கு டியூஷன் தேவையில்லை, நான் 40 மார்க் எடுக்கிற பிள்ளைய பெற்றிருக்கேன்னா நான் வந்து கூட கொஞ்சம் என் பிள்ளை நல்லா படிக்கட்டும் நினைச்சா கோச்சிங் சென்டர் சேர்ப்பேன். கோச்சிங் சென்டர் சேர்க்கறதா வேணாவா அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் பேரண்ட்ஸோட விஷ், அதுல நிறைய பணம் வாங்குறாங்களா இல்லையா அதை சரி பண்ணி ரெகுலேட் பண்ண வேண்டியது கவர்மெண்டோட கடமை. இதுக்கும் நாம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, தமிழ்நாடு முதலமைச்சருடைய தகுதி தேர்வுக்கான விஷய பணம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்றவங்களுக்கு
கிளியர் பண்ண டேல இருந்து காலேஜ் முடிக்கிற வரைக்கும் நாங்க தனியா இன்னும் கொஞ்சம் பணம் கொடுக்க போறோம், சம்திங் 10,000. அப்ப நீங்க ஏன் என்ட்ரன்ஸ் வைக்கிறீங்க? எல்லா மாணவர்களுக்கும் கொடுக்கலாமே, எல்லா மாணவர்களும் நல்லா படிக்கிற மாணவர்கள் தானே எல்லாமே. நீங்க சரி பிரைவேட்டு கூட கொடுக்க வேண்டாம், அரசு பள்ளி மாணவர்கள் எல்லாருக்கும் கொடுக்க வேணும், கொடுக்கலாம்ல, ஏன் கொடுக்கல? நீங்க வந்து தகுதி பார்த்து 1,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னவங்க, நீங்க கொடுக்குற பணத்துக்கு தகுதி தேர்வு வைக்கணும்னு நினைக்கிறவங்க, 80,000 சீட்டுக்கு 23 லட்சம் மாணவர்கள் வந்து அப்ளை பண்ணும்போது எப்படி ஸ்கிரீன் பண்ணணும்னு நினைப்பீங்க? இதற்கான ஏன்னா நீங்க ஒவ்வொரு வருஷமும் பாருங்க, தமிழ்நாட்டுல மாணவர்களுடைய எழுதுற எண்ணிக்கை அதிகமாயிக்கிட்டே இருக்குது. தமிழ்நாட்டுல இந்த வருஷம் 36,000 மாணவர்கள் தமிழ்ல தேர்வு எழுதி இருக்கிறாங்க. ஆனா நம்ம கவர்மெண்ட் வந்து மரபு சாரா எஜுகேஷன் மூலமாக ஒன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க, 5 லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டுல 18 வயசுல உள்ளவங்களுக்கு தமிழே எழுத படிக்க தெரியலன்னு. சோ ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வருஷா வருஷம் லட்ச லட்சமா மாணவர்கள் அதிகமாயிக்கிட்டே இருக்காங்க, இதே தமிழ்நாட்டுல பாஸ் ஆறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது. அப்ப நீங்க எவ்வளவு ஹாப்பி ஆகணும்? எந்த பிள்ளைகள் படிக்க மாட்டாங்கன்னு நினைச்சு நீங்க விலக்கு கேக்குறீங்களோ அந்த பிள்ளைகள் தேர்வு எழுதுவதற்கு தயாரா இருக்கிறாங்க. அப்போ இது முழுக்க முழுக்க அரசியல் அப்படிங்கிறது தான் என்னோட பார்வை. இப்போ லைக் சிமிலர் டு நீட், இப்போ இது பாமக தலைவர் ராமதாஸ் வந்து போட்டிருக்காங்க, இப்போ டிஎன்பிசி எக்ஸாம் நடந்தப்ப கூட இந்த டைம் வந்து முன்னபின்னதான் குவெஸ்சன் பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸாக்ட் டைம்ல கொடுத்து அந்த பசங்க சரியா எழுதல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீட்டுக்கு வந்து இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்ற இவங்க, இப்போ இந்த டிஎன்பிசிக்கு ஏதாவது ரீஎக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்களா, இல்ல கிரேஸ் மார்க் ஏதாவது கொடுப்பாங்களா, அந்த மாதிரி ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்காங்க? இப்பா ஆக்சுவலா வந்து தன்னை போல் பிறரை நினைன்னு சொல்லுவாங்க, இதேதான் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல நடக்கிற விஷயமும். இதற்கு முன்னால தமிழ்நாட்டுல டிஎன்பிஎஸ்சில சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்னு எனக்கு ஞாபகம் சரியாக இருந்தால், ஒரு சென்டர்ல உள்ளவங்களுடைய பேப்பர்ஸ மொத்தமா நீங்க வந்து டிரான்சிட்ல ஒரு இடத்துல இருந்து நமக்கு இங்க திருத்துற இடத்துக்கு கொண்டு வரதுக்குள்ளார அந்த க்வெஸ்டன்ல உள்ள ஆன்சர்ஸை எல்லாம் கரெக்ட் பண்ணி மார்க் கொடுத்து எத்தனை பேரை வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு தெரியும். அப்ப அதுல ஊழல் நடக்குது இல்ல? நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமே வைக்காம வெறும்ன நீங்க 10th எடுத்த மார்க், இல்ல 12th எடுத்த மார்க், குரூப் 1னா நீங்க டிகிரி முடிச்சு எடுத்த மார்க், அதை மட்டும் வச்சு நம்ம வந்து போஸ்டிங் கொடுத்துடலாம்னா இவங்க ஒத்துக்குவாங்களா? இல்ல இல்லையா? அதே போலதான் இந்த 11th 12th என்ன 100 தடவை சொல்றேன், இது 101வது தடவையும் கூட சொல்றேன், எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. இந்த என்டிஏல வைக்கக்கூடிய பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியோட சிலபஸ் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் சிலபஸ் இல்ல. அதுல என்டிஏ கொடுக்குற டாபிக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ல 97% மேலாக அப்படியே நம்ம தமிழ்நாடு பாடத்திட்டத்துல இருக்கு. ஒழுங்கா சொல்லி கொடுன்னு சொன்னா அதற்கு நீங்க செய்ய மாட்டீங்க. நீங்க கொடுக்கற பயிற்சியை எப்படி கொடுப்பீங்க? ஒரு ஜோனுக்கு ஏதோ ஒரு ஸ்கூலுக்குள்ளார சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவுல வான்னு பையனை சொல்லுவீங்க, அவன் வரமாட்டான். குழந்தைங்க எந்த குழந்தைங்க படிக்க விருப்பம் இருக்கோ அவ்வளோ கஷ்டப்பட்டு அங்க வந்து படிக்கிறாங்க. இதை சரி செய்ய முயற்சி செய்யாதவர்கள் ஆல் இண்டியா லெவல்ல நடக்கிற விஷயத்த குறை சொல்வது வந்து மிகவும் அதிர்ச்சி மட்டுமல்ல, எனக்கு வந்து இதை நினைச்சு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல, ஒரு சிரிப்பா தான் இருக்குது. மேம் இப்போ இதுல இன்னொரு ஒரு மேம் சொல்றாங்க, லைக் பீகார்ல வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி க்வெஸ்சன் பேப்பர் லீக்கேஜ்னு சொல்லி நாங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம், எஃப்ஐஆர் எல்லாம் போட்டிருந்தாங்க, அதை வந்து அவங்க சீரியஸாவே எடுத்துக்கல. அது மாதிரி சீரியஸா எடுத்திருந்தாங்கன்னா இந்த க்வெஸ்சன் பேப்பர் லீக் அப்படின்ற இஷ்யூ எல்லாம் இருந்திருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு பேக்ரவுண்ட் சொல்றாங்க. ப்ரூவ் பண்ணட்டும்பா, நம்ம யாரு வந்து தவறு செய்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், அண்ணா யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி ஆர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் யூனிவர்சிட்டியில நீங்க மால் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா என்கொயரி வச்சு உங்களை டீபார் பண்ணுவாங்க. அதே மாதிரி டீச்சர்ஸ் வந்து கவனக்குறைவாக க்வெஸ்சன் பேப்பர்ஸ் வந்து கரெக்ட் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னா, அது இப்ப அதாவது நான் நீங்க வந்து நான் சரியா திருத்தல, நீங்க வந்து க்வெஸ்சன் பேப்பர் நான் நிறைய மார்க் எடுத்திருக்கேன்னு நீங்க ரீடோட்டலிங்கோ ரீமார்க்கோ கேட்டு உண்மையிலேயே நான் கவனிக்காம விட்டேன்னா அந்த டீச்சரை டீபார் பண்ணி அடுத்த 3 வருஷம் நாங்க பேப்பரே திருத்த முடியாது. இப்படி எல்லாம் சிஸ்டம் இருக்குல்ல, எதுக்காக இருக்கு? ஒரு இதுல 58 போட்டிருந்தாங்க. அப்போ அப்ப என்ன பண்ணலாம், எந்த தேர்வுமே நடத்த வேணாம்னு சொல்லிடலாமா? தவறுகள் நடக்க நடக்க அதற்கு சட்டம் இயற்றி அது அந்த தப்பு அடுத்த தடவை வராம என்ன மானிட்டர் பண்ணணுமோ அதை மானிட்டர் பண்ணிட்டே இருக்கிறது தான் நம்முடைய வேலை, அதைதான் செய்யணும். இப்ப பீகார்ல அந்த தப்பு நடந்திருக்குது அப்படின்னா
அவங்க அதை ப்ரூவ் பண்ணட்டும், அதற்குரிய தண்டனைகள் கொடுக்கட்டும், யாருமே அதுக்கு நோன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் மூட்டைப்பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்துன்னு நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அந்த மாதிரி அங்கொன்றும் இங்க ஒன்றும் 23 லட்சம் பிள்ளைங்க எழுதுற இடத்துல மிஸ்டேக் நடக்குது, தவறு தான், கண்டிப்பாக தவறுகள் கண்டிப்பாக சரி செய்யப்பட வேண்டியவை. அதுக்காக இந்த தேர்வே வேண்டாம் அப்படின்னு சொல்றது முழுக்க முழுக்க திரும்பவும் அரசு பள்ளி மாணவர்களை இந்த மருத்துவத்திலிருந்து முழுக்க வெளியேற்றுவதற்கான தனியார் கல்வி நிறுவனங்களை ஊக்குவித்து அவர்களை பணம் கொழிக்க செய்வதற்கான ஒரு வழி. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன் இதை சொல்ற அப்படின்னா, இன்னைக்கும் கடைசி ரவுண்ட் வரைக்கும் நீங்க பாருங்க, டீம்டு யூனிவர்சிட்டிஸோட சீட்டு ஒவ்வொரு முறையும் தமிழகத்துல 300 சீட்டாவது வேக்கன்ட் இருக்கு. ஏன் அப்படி வேக்கன்ட் இருக்கு? ஏன்னா அரசே வந்து கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய், 23 லட்சத்துல இருந்து 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க வந்து ஃபீஸ் அபிஷியல் ஃபீஸே வாங்கிக்கலாம்னு சொல்றாங்க. அப்ப இந்த பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் ஏன் 25 லட்சம் ரூபாய் கொடுக்கணும், இனி ஒரு 6 மாசம் நல்லா படிக்கிறேன், அடுத்த தடவை நீட் எழுதுறேன், நீட் எழுதி நான் வந்து நல்ல ஒரு அரசு மருத்துவ கல்லூரியிலயோ இல்ல பிரைவேட்ல கவர்மெண்ட் சீட்டோ நான் கிடைச்சு வாங்குவேன்னு நம்பிக்கை கிடைக்குது. அதனாலதான் இந்த சீட்டு வந்து ஒவ்வொரு முறையும் 4வது ரவுண்ட் வரைக்கும் வேகன்சி இருக்கிறத நாம பாக்குறோம். நம்ம இப்போ ரிசல்ட்ஸ் வந்தோடனே இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ் போற ஸ்டூடெண்ட்ஸ் போயிருப்பாங்க, பட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1 இயர் 2 இயர் எல்லாம் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கே வந்து மெனக்கட்டு, இங்க சென்னையில நான் நிறைய இடத்துல பாத்திருக்கேன், ஹாஸ்டல்ல எல்லாம் தங்க வச்சு இந்த பசங்களை படிக்க வைக்கிறாங்க. அதனோட சக்சஸ் ரேட் எனக்கு வந்து ஷுவரா தெரியல, பட் ஆனா ஒரு 2 வருஷம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்க திரும்ப பார்த்தா சில பசங்க எல்லாம் சும்மா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சேர்ந்துடுறாங்க, இல்ல இன்ஜினியரிங் திரும்ப எடுத்துடுறாங்க. இது வந்து பேரண்ட்ஸ் இந்த நீட் விஷயத்து இந்த பசங்களுக்கு வந்து இவ்வளவு 1 லட்சக்கணக்கெல்லாம் செலவு பண்ணி போடுறாங்க, காலேஜுக்கு எவ்வளவு ஃபீஸ் ஆகுதோ ஈக்குவலன் தான் ஆகுது இந்த கோச்சிங் சென்டர்ஸ்க்கு அவங்க கொடுக்குற காசு எல்லாமே. குழந்தைகளுடைய ஆசை விருப்பம் அப்படிங்கிறது வேற, நம்மளுடைய கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது வேற. அது யாரா இருந்தாலும் பொருந்தும். ஒரு டீச்சர் வந்து ஒரு குழந்தைக்கு கிளாஸ்ல எல்லாருக்கும் ஒண்ணு போலதான் சொல்லி கொடுப்பாங்க. ஏன் ஒரு குழந்தை ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்குது, இன்னொரு குழந்தை லாஸ்ட் மார்க் எடுக்குது, லாஸ்ட் மார்க் எடுத்த குழந்தைய நான் குறை சொல்ல மாட்டேன். அந்த குழந்தைக்கு என்ன முடியுமோ அதை நாம சொல்லி கொடுத்து அதுல அவங்கள டெவலப் பண்ண ட்ரை பண்ணணும். அப்போ இங்க 2 கேட்டகரி இருக்கு. ஒண்ணு வந்து எப்படியானா நான் மெடிக்கல் சேர்ந்துதான் தீருவேன் அப்படின்னு நினைச்சு அதற்காக உழைக்க தயாராக இருக்கிற மாணவர்கள், ஒரு முறை விட்டாலும் நான் இன்னொரு தடவை ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றது. இன்னொன்னு வந்து நீங்க பாத்தீங்கன்னா, எனக்கு வரல, எங்க பேரண்ட்ஸுக்கு ஒரு விஷ் இருக்கு, என் புள்ள டாக்டரா தான் ஆகணும்னு. எனக்கு நல்லா தெரியுங்க, எங்க ஊர்ல வந்து என்னுடைய சிஸ்டரோட கிளாஸ்மேட் அவங்க 12th படிக்கிறாங்க. 12th முடிக்கும் போது அப்ப வந்து இந்த என்ட்ரன்ஸ் எல்லாம் கிடையாது, நான் சொல்றது 9 வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ என்னுடைய சிஸ்டர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண வருடம் அது. அப்போ அவங்க சொல்றாங்க, அவங்க அந்த தந்தை சொல்றாரு, என்னோட மூத்த பொண்ணு வந்து MBBS படிச்சா, அந்த பொண்ணு 2வது சிஸ்டர் வந்து கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு, மார்க் கம்மி ஆயிடுச்சு, ஸோ அவங்களுக்கு வந்து MBBS கிடைக்கல, சித்தா கிடைச்சது. எது கிடைச்சாலும் சரி, பேருக்கு பின்னால டாக்டர்னு இருக்கணும், டாக்டருக்கு படிச்சா என் புள்ள படிக்கட்டும், இல்லைன்னா ஏங்க நீங்க படிக்க வைக்கிறீங்க அப்படின்னு என்னுடைய தந்தையை பார்த்து கேட்டது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. இப்படி ஒரு சில பெற்றோர்கள் இருக்காங்க, படிச்சா என் புள்ள டாக்டர் தான் படிக்கணும். அந்த குழந்தை ஒரு 60 மார்க் எடுக்கிற குழந்தையா இருக்கலாம், ஒரு 55 மார்க் எடுக்கிற குழந்தையா இருக்கலாம். அந்த குழந்தைய புஷ் பண்ணி 1 வருஷம் இல்ல 2 வருஷம் இல்ல காசு செலவு பண்ண நான் இருக்கேன், நீ படிச்சே ஆகணும்னு சொல்றது. சோ முதல் கேட்டகிரி தானாகவே படிக்கிறதுனால அந்த குழந்தைக்கு வந்து செல்ஃப் மோட்டிவேட்டடா இருப்பாங்க, நான் வந்து படிக்கணும்னு நினைக்கிறேன், நான் எஃபர்ட் எடுக்கிறேன், எனக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு. 2வதுலதான் நிறைய வந்து இந்த தவறுகள் நடக்கிறது, தவறான முடிவுகளை எடுக்கிறது வந்து அங்கதான் இருக்கும். ஏன்னா ஒரு பயம் இருக்கும், 1 இயர் நான் படிக்கிறேன், நான் இப்ப மார்க் எடுக்கல. நீங்க சூசைடல் நோட் இருக்கு பாத்தீங்களா, கடந்த வருடம் ஒரு குழந்தை எழுதியிருந்தது, எனக்கு வந்து ரொம்ப பயமா இருக்குமா, நீங்க வந்து என் மேல ரொம்ப எதிர்பார்ப்பு வச்சிருக்கீங்க, என்னால அந்த எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஃபுல்ஃபில் பண்ண முடியுமான்னு தெரியாததுனால வரக்கூடிய பதட்டத்தினாலதான் அவர்கள் தவறான முடிவு எடுக்கிறாங்க. அதனால என்ன ராஜா நீ தேர் எக்ஸாம் எழுது, கிடைக்கலன்னா இன்னொன்னு இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு என்னைக்கு பெற்றோர்கள் முன் வராங்களோ அன்னைக்கு இந்த தவறான முடிவுகளை குழந்தைங்க எடுக்க மாட்டாங்க. எப்போதுமே அந்த பிள்ளைகள் விரும்பி அதை செய்யும் பொழுது
முயற்சி தொடர்ந்துகிட்டே இருக்குங்க. எங்க நீங்க ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கோங்க, எத்தனை தடவை தோத்து போறாங்க, எந்த ஸ்போர்ட்ஸ் மேனாவது தோத்து போயிட்டேன்னு சொல்லி தவறான முடிவெடுத்திருக்கானா? ஏன்னா ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கறது அவனோட விருப்பம், அவன் அதுக்கு உழைக்கிறான், இன்னும் உழைப்பான், என்னால அது சக்சஸ் ஆக முடியும்ன்ற கான்பிடன்ஸ் கிடைக்கும். ஆனா நீங்க என்ன ஒரு விஷயத்த ஃபோர்ஸ் பண்ணும் போது ட்ரை பண்ணி பாக்குறேன், முடியலன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்றது ஒரு கேட்டகரினா, இன்னொன்னு ஐயோ அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ண முடியலன்னு தவறான முடிவெடுக்கிறது. இதுலே பெரும் பங்கு பெற்றோர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் தனிப்பட்ட முறையில என்னோட கருத்தைனா. நிறைய கவுன்சிலிங்க்கு வரவங்க என்கிட்ட அதான் சொல்லுவாங்க, எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் சொல்லுங்கங்க, எனக்கு வரமாட்டேங்குது, என்னை ஃபோர்ஸ் பண்றாங்க, நான் பியூர் சயின்ஸ் எடுக்கிறேன்னு சொல்றேன், நான் ட்ரை பண்றேன்னு சொல்றேன், இல்லைன்னா நான் வேற என்ன படிக்கலான்னு சொல்லுங்க, ஆனா எங்க அம்மா இதுதான் படிக்க. ஒரு சில பெற்றோர்கள் இன்னும் மோசங்க, நான் ரொம்ப வருத்தத்தோட பதிவு பண்றேன். நான் பயோமேக்ஸ் எடுக்க சொல்லியிருக்கேன் மேம், ஏன்னா நீட்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ணட்டும், ஜேஇக்கும் ப்ரிப்பேர் பண்ணட்டும், எது கிடைக்குதோ போலான்னு. ஏய் ஒன்னு படிக்கிறது கஷ்டமா பிள்ளைங்க, ரெண்டுத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி எப்படி பண்ணணும்? இல்ல மேம், அவளை நல்ல மார்க் எடுப்பா, நல்லா படிக்கிற பிள்ளைதான், நம்ம அவளுக்குன்னு ரூம் போட்டு கொடுத்துருக்குறோம், எல்லா ஃபெசிலிட்டியும் செஞ்சு. நீங்க ரூம் போட்டு எல்லா ஃபெசிலிட்டியும் செஞ்சு கொடுத்ததுனாலேயே அந்த 60 மார்க் எடுக்கிற கேப்பபிலிட்டி உள்ள குழந்தை 100 மார்க் எடுத்துடாது. அந்த குழந்தைக்கு படிப்பு வரணும், நீங்க செஞ்சு கொடுக்கறது என்விரான்மெண்டல் சேஞ்சஸ், ஆனா அவளுக்கு சுயமா வரணும் இல்ல, அதுதானே பிரச்சனை. இது முழுக்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 75-80% பேரண்ட்ஸ் கிட்டதான் இருக்குங்கம்மா. நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவு டார்ச்சர் பண்ணா அந்த 60 எடுக்கிற குழந்தை 40 தான் எடுக்கும், அதை எனக்கு தெரிஞ்சு எடுக்கலாம் எடுக்கிறேன். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க மேம், ரொம்ப நன்றி மேம், தேங்க்யூ.